வெல்கம் பேக் கேமிங் வித் கேவிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்ற பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தமிழில் பார்த்து ஒன்று சும்மா அதிரி போயிருப்பீங்க, கேமிங் தமிழாவை மாதிரியே கேவிஎஸ்ஆ அப்படின்னு. அது எதனால் போட்டன்றது பார்த்தீங்கன்னா, கேமிங் தமிழுக்கு எப்பயுமே ஒரு சாங் ரொம்பவே பிடிக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி சுட்ட மூருக்கு சாப்பிடாதான் இருக்குன்னு பாடுவார். ஸோ அந்த பாட்டு நான் இந்த கேம் ப்ளே பண்ணுறச்சா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருந்துச்சே, ஒரு வாட்டி பாடலாமேன்னு பாடினேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் எல்லாம் மெர்சர் ஆகிட்டு அவுட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் என்னை உதப்பீங்க, எதனாலன்றது எனக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி மேட்ச்லாம் ஆரம்பித்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் யார் ஜெயிப்பாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது, ஏன்னா நான் ஜெயிச்சினான்றது எனக்கு டவுட் தான். ஸோ ஓகே ஓகே ஓகே, ஓடுவோம் ஓடுவோம் சொல்லிட்டு ஓடுவோம். எங்கே ஓடுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு மேலே தான். ஸோ ஓகே, ஒரு குளூவால் கிளை கையில் வச்சுக்கலாம், அதுக்குள்ளே ஒரு பையன் அடி வாங்கிட்டான். ஓகே, இப்போ நம்ம பாட்டி சுட்ட முறுக்க பாடினாக்கா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்க்கே ஆகாது. ஸோ ஓகே, இப்போ ஒரு வாட்டி பாடலாம், பாட்டி சுட்டமும் இருக்குது சாப்பிடத்தான் இருக்குது. ஓகே, லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் மறுபடியும் பாடுவேன். ஸோ நைட்லாம் உங்களுக்கு தூக்கமே வராது. பாட்டி சுட்டமும் இருக்குது சாப்பிடத்தான் இருக்குது, ஆஹா மனக்குதே. ஓகே ஓகே, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் அப்படியே இருக்காங்க. ஸோ யார் இதில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொன்னோம். ஓகே ஓகே, எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதனாலனா நீ எங்கடா தோத்த மேட்ச் எடுத்து போட போகிற, எப்படி இருந்தாலும் ஜெயிச்ச மேட்ச் தான் போட போகிற அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி தான். ஓகே, மேட்ச் ஆரம்பித்து ஒரு நிமிஷம் ஆகுது, பட் இன்னும் ஒரு கிலோ கூட கிடைக்கல. எனக்கும் சரி, என் டீம் மேட்ச்சும் சரி, ஆஹா நம்ம டீம் மேட் அடி வாங்குறானே, வாங்குறான்டா வாங்குறான்டா, பாட்டி சுட்டமும் இருக்குது சாப்பிடத்தான் இருக்குது, ஆஹா நம்ம பாட்டு பண்ணது நம்ம டீம் மேட்டுக்கு அடி வாங்கிடுச்சு. ஓகே, இப்போ வாங்குறாடே, ஃப்ரெண்டாக இல்லைண்டா ஃப்ரெண்டாக இல்லாண்டான்ட்டு உட்காந்துருக்கிறேன். டே 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 டே, ஃப்ரெண்ட் ஆகிடுங்கடா ஃப்ரெண்ட் ஆகிடுங்கடா, டே டே டே, நல்ல கண்டென்ட்டாடே, ஃப்ரெண்ட் ஆகிடுங்கடா ஃப்ரெண்ட் ஆகிடுங்கடா. இவன் ஓடி வரான், ஃப்ரெண்ட் ஆவான்னு நினச்சாக்கா குத்த ஆரம்பிச்சிட்டான். அடடோய், குளூவால் போட்டு முடியலையே. அடடோய், பாட்டு பாடினது எனக்கே வினையாயிடுச்சே, பாட்டி சுட்டமும் இருக்குது சாப்பிடத்தான் இருக்குது, ஆஹா மனக்குதே மனக்குதே. அங்கே பாருங்கள், நம்ம பாட்டினால நம்ம டீம்மேட்டு தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் ஜெயிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு அவனுங்களை வச்சு செய்யணுன்ற முடிவுகள் இருக்கும், பட் என்ன நடக்கும்ன்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஓகே, மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு வாட்டி பாட்டு பாடுவோம், பாட்டி சுட்டமும் இருக்குது சாப்பிடத்தான் இருக்குது அப்படின்னு பாடினாக்கா எல்லோரும் மதிப்பீங்க, ஏன்னா ஒரே பாடே பாடாடே வேறு எதுவும் பாட்டு தெரியலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டான் 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 வந்துட்டான், தீர தீரவா தீர தீரவா, வாடா 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 வாடா, வெறி கொண்ட வேங்கையாக மாறிய கேவிஎஸ் அப்படின்றது தான் நீ டைட்டிலு. வாங்கடா வாங்கடா, நீ உங்களுக்குலாம் சம்மடி இருக்கிற, வாங்கடா வாங்கடா, நீ உங்களெல்லாம் வச்சு செய்யணும், வாடா 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 வாடா, தீர தீரவா தீ. பேக்ரவுண்ட் போட்டாக்கா எல்லோரும் அதே பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட்லாம் கூடாது. ஓகே, போடு போடு போடு, டே 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 டே, சம்மடி வாங்கினாண்டா, ஓசிகள் எடுத்துனே ஏறாமல். ஆட்டோ மேட்ச்சில் போனாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனாலும் சரி, எப்படியாவது ஓசிகள் எடுத்துறானுங்கப்பா, மொத்தம் கூட நேர்மையாக கீழே எடுக்க மாட்டேன்ற ஒரு சபதத்தில் இருக்கானுங்க போல இருக்கு. போடு ஓசிகள் எடுத்தல, நாக் ஆவு நாக் ஆவு சாவு. ஓகே, அவன் செத்தது எனக்கு ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தில் சந்தோஷம்தான், என் கிளியாட ஓசிகள் எடுக்கிற, நீ சாவுமா அவனை சாவு. ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கானுங்க அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் வாயிலே குத்துவானுங்க. ஸோ இன்னும் மூணு பேர் தான் இருக்கானுங்க. ஸோ ஒழுங்காக லைக் போடாதவங்களாம் லைக் போட்டுருங்க, இல்லாட்டி மறுபடியும் பாடுவேன். ஓகே, இங்கே ஒரு நாக்கு வேறு லெவல் வேறு லெவல். ஸோ இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது பாண்டு கில் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் உதவி பண்ணுங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரும் பாருங்க, நான் ஏன் பாண்டு கில் இல்லைன்றதை காட்டுறதுக்கு, பட் பாண்டு கில் ஏன்றதை காட்டுறதுக்கும் கடைசியில் வரும். டேய், நீலாம் ஒரு பாண்டு கில்லாடா அப்படின்னும் சில பேர் கேட்பீங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட டாப்அப் பண்ணாமல் ஓசியில் கிடையிற கேரக்டர் வச்சுன்னு தெரியற, நீ போய் பாண்டு கில்லா அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க கன்ஃபார்மாக. அது எனக்கு அதுலேயும் உழுது. ஓகே, இப்போ எவனா வரணும் வரணும். ஓகே, அங்கே தான் இருக்கான், போடே 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 போட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு தான் இந்த இந்த ரவுண்டை ஓப்பன் ஆச்சேவே, பாட்டு பாடனே, அது எனக்கே வினையாகுது. ஓ போடே, மெடிக்கெட் போடாமல் அடித்த கேவிஎஸ் அப்படின்னு டைட்டில் வைக்கிறான், பட் உண்மையான டைட்டிலாக என்ன தெரியுமா வேணும், அதோ பாருங்கள்,
அவசரப்பட்டே குமார் அப்படின்றத வச்சுருக்கணும். பட் கேமிங் தமிழாவாக மாறிய கேவிஎஸ் அது எதனாலன்றது இந்த ரவுண்டில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அடுத்த ரவுண்டில் கன்ஃபார்மாக தெரியும், வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஏன்றது. கன்ஃபார்மாக நான் கேமிங் தமிழாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ஜஸ்ட் கேவிஎஸ் தான். ஸோ கேமிங் தமிழா யாரா, கேமிங் தமிழா கேமிங் தமிழான்னு ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன், அது யாரா அடே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. கேமிங் தமிழா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் தான். ஸோ வேற லெவல் யூடியூப் சேனல் ஜிடி கிங் அப்படின்னு சொன்னாக்க எல்லோரும் தெரியும். டே நீ சொன்ன கேமிங் தமிழாவே தெரியாது, இதில் ஜிடி கிங்னு யாரா சொல்கிறேன்னு சில பேர் கேட்பீங்க. எனக்கு இது வரைக்கும் கேட்குது, ஓகே பரவாயில்ல. லைக் போடாதவங்களா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுப்பா, இல்லாடி மறுபடியும் பாடுவேன். ஓகே யாரோ ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ மறுபடியும் பாட போகிறேன் எல்லோரும் காதை முடிக்கோங்க. பாட்டு சுட்டம் இருக்கு சாப்பிடத்தாய் இருக்கு ஆஹா மணக்குதே மணக்குதே. இதை ஒரு நாக்கா அதே தான், ஒரு நாக்கு பாடினோடனேவே ஒரு நாக்கு பாருங்கள் வேறு லெவல். ஐயோ நம்ம பாடினது குளோவாலுக்கே பிடிக்கல போல இருக்கு, குளோவால் ப்ரேக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே பாட்டி சுட்டமும் இருக்கு டே ஏண்டா டே, கேமிங் தமிழன் சேனலானாலும் சரி என் சேனலாக இருந்தாலும் சரி ஸ்டார்ட் பண்ணவுடனேவே அவுட் ஆயிடானுங்கப்பா எல்லாம். போடு போடு போட்டான் போட்டான். ஓகே இதுக்கெல்லாம் நான் ரிவெஞ்ச் வைப்பேன்டா கன்ஃபார்ம். ஓகே போன மேட்ச்சு நம்ம அவுட் ஆனாலும் நம்ம டீம்மேட்ஸ்லாம் வேறு லெவல் ஆகிட்டானுங்க. ஸோ இப்போ வராம்பாடுற ப்ரோ பிளேயர் வந்துட்டான்டா நகருங்கடா நகருங்கடா, அதே தான் நகருங்கடா நகருங்கடா. ஆ படா படா ப்ரோ பிளேயரடே நான் நகருங்கடா. பட் ஒழுங்காக அடிக்க தெரியாத ப்ரோ பிளேயர் தான், யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க ப்ரோ பிளேயர்ன்ட்டு நின்று. சில பேர் கேட்பீங்க ஏன்டா டே நீலாம் ப்ரோ பிளேயராடா, இன்னும் பிளாட்டினம்லே இருக்க, ரேங்க்டு மேட்சும் போகிறதில்ல, கேம் பிளேவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சில பேர் கேட்பீங்கன்றது எனக்கு இது வரைக்கும் கேட்குது. இட்ஸ் ஓகே ஓகே பாட்டி சுட்டமும் இருக்குது சாப்பிடத்தாய் இருக்குது. அங்கே பாருங்கள் நம்ம பாட்டி சுட்டம் ஊருக்கு தான் அங்கே வேறு லெவல். ஒரு பாட்டு பாடினோடனே ஒருத்தன் அவுட் ஆகிட்டான். ஸோ வேறு லெவல் தான் கேமிங் தமிழக ஆட்ஸ் ஆஃப் தான். ஸோ அந்த பாட்டு பாடினோடனே வேறு லெவலில் ஒரு கில்லு வந்துருச்சு. நீ எங்கடா ஒருத்தன் அடித்தா உனக்கு கில்லு வருதுக்குன்னு சில பேர் கேட்பீங்க, பட் எனக்கு வரல வேறு ஒருத்தவங்க வந்துடுச்சு. ஓகே ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் வாலில் கார் 98 வச்சு நல்லா பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி சுற்றின்னு கிடந்தானுங்க. ஸோ அதை பார்த்த கரீனா ஏண்டாடே ஒரே ஒரு வாட்டி உனக்கு கார் 98 அதிகமாகத்தினேன்ட்டு கார் 98 கிளாஷ் வாட விட்டு தூக்கிட்டானுங்க. ஸோ வேறு லெவல் தான். இங்கே ஒன்று பற்றியா நம்ம இருக்கிறது தெரியாமல் ஓடிட்டுருது. டே 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 எனக்கு ஒரு கீழே விடுங்கடா அட பாவிகளா, எவ்வளோ டேமேஜாக கொடுக்கணும் டே உங்களுக்கு அட பாவிகளா. ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான் போடு போடு டே 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 இவனாவது என்கிட்ட கில் கொடுங்கடா. ஹாப்பா கடைசியாக ஒரு கில்லா இல்லை ரெண்டு கில் அடிச்சிருக்கோம் ஏன்டாடியே வெக்கமா இல்லையடா உனக்கு சொல்கிறதுக்கு ரெண்டு கில் தான் அடிச்சிருக்கேன்னு. ஸோ இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நான் பாடலான்ட்டு எடுத்தேன்னு வெயிட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். ஓகே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எயிட் எடுத்துகிட்டு வரேன்டாடியே ப்ரோ பிளேயர் வரேன்டா, ப்ரோ பிளேயர் என்ட்ரி நவருங்கடா எல்லாம். ஐயோ இந்த லேசர் லைட் வேறு போட்டு சாவடிக்கிறானுங்க. அங்கே பாருங்கள் நான் சொன்னோன்னே தரானுங்க, நீனா கரீனா ஃப்ரெண்டா எனக்கே என் ஃப்ரெண்ட்ஸே வரமாட்டானுங்க இப்போலாம் விளையாடுறதுக்கு. ஸோ ஓகே நாளைக்கு என்ன வீடியோ வரப்போகுதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் கேம் பிளே தான் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டு. ஸோ எதனாலனா அதுலேயும் ரேங்க் புஷ் பண்ணலாமா, ஸோ அதனால தான் அதை எடுத்துக்கினேன். ஓகே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகா சேனல்ட்டு போயிடும், ரெண்டு பேர் கூடியும் ஆடி மேட்ச் போடலான்னு இருக்கேன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா கரெக்டாக போடலாம், பட்டு யாரோ ஒருத்தர் தான் வராங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் வந்தாங்கன்னா ரெண்டு பேர் கூடியும் மேட்ச் போடலான்னு தான் இருக்கேன், பட் ஒருத்தரும் வரா மாதிரி தெரில. பார்க்கலாம். ஓகே இல்லாட்டி இதே மாதிரியே பாண்டிகளாக மாறியான்னு போட்டுற வேண்டியதுதான். தேய் உனக்கு கண்டென்ட் கிடைக்கலையேன்றதுக்காக பொய் பொய்யா போறேடா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க, எனக்கு இது வரைக்கும் கேட்குது. அங்கே பாருங்கள் சும்மா வேறு லெவல், பாடுறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் விட்டாயிட்டான் பாட்டி சுட்டமும் இருக்குது ஆஹா பாடினோன்னு ரெண்டு பேர் நான் காடாடாடாடாடாடா வேறு லெவல் வேறு லெவல். ஓகே இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவமே நடக்கும். ஸோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் அவுட் ஆகிட்டான். ஸோ அவங்க டீமில் இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் நாக்காய் கிடக்கிறான். ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான் வந்துட்டான் தீரா தீராவா தீரா. ஓகே இதெல்லாம் பண்ணாக செஞ்சிருவானுங்க எல்லாம். ஓகே எப்போடு ஒரு நாக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் செம்ம டேமேஜ் டே 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 ஐயையோ கில்லு வருமா தம்பி பாட்டு பாடண்டாயிரா உனக்கு
பாட்டி சுட்டமும் இருக்கு, சாப்பிடத்தான் இருக்கு. ஆஹா மணக்குதே, எஸ் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் டாப்பு, மற்றவெல்லாம் நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிக கில் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிருவோம். ஸோ போய் அடிச்சிருவோன்றது அரி அச்சியோ, சரி விடுங்க வரல, அடுத்த வீடியோவில் சொல்லிடலாம். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 19 க்ளோ ஆல் இருக்கு. ஐயோ நல்லவனே, நீ ரொம்ப நல்லவன்டா, கேட்காமே 3 க்ளோ ஆல் கொடுத்துட்டு போகிறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 22 க்ளோ ஆல் இருக்கு. ஸோ இந்த 22 க்ளோ ஆலை வச்சு என்ன நல்லா பண்ண முடியும் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். போய் அடிக்க முடியுமா? அடிக்க முடியுமா? அடிக்க முடியுமா? டேய் நீ போய் அடிச்சதுனால தான் வீடியோவை போடுற அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க, கரெக்டு தான். இல்லாட்டி நான் ஏன் போட போகிறேன்? ஏன்டா போட போகிறேன்? கிளாஷ் குவாலில் ஃப்ரெண்டு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. ஒவ்வொருத்தனையும் உட்காந்து உட்காந்து ஏந்திச்சிக்கிறான், பட் எல்லாம் நம்மளை முடிச்சுட்டு போயிடறாங்க உட்காந்து உட்காந்து ஏந்துக்கிற. ஓகே, நாளைக்கு எப்படியாவது கிளாஷ் குவாலில் எவனையா ஃப்ரெண்டு பிடிச்சி நல்ல கண்டென்ட்டாக அதை போடலான்னு இருக்கேன். ஸோ அடடா அடடா அடடா, வேறு லெவலில் அடிச்சுட்டு போகிறானுங்கப்பா நம்ம டீம் மச்சு. உன் டீம் மச்சாடா, உன் டீம் மச்சவனும் ஒழுங்காகவே ஆடமாட்டான் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான், நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஓகே, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, 1 நிமிஷத்துக்கு என்னத்த பேசுறது? ஓகே இப்படியா ஒன்று பேசி முடிச்சுவோம். ஓகே இங்கே இருந்துருக்குது, போர் அடிதே. சரி யாரும் ஓடுறா கேவிஎஸ்ஸே, சரி ஓடு. ஏய் உன்னை ப்ரோ பிளேயர்லாம் சொல்லியிருக்கேன்டா, டே ஓடுறா இடத்த விட்டு. ஆ அங்கே பாருங்க, நம்மால் சொன்னால் தான் ஓடும் ஐயாட்டோ. ஆ ஆ மெதுவா 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 மெதுவா, ரொம்ப ஓடாத, அவனுங்க அங்கேயே நிற்கிறானுங்க, அடிச்சிட போகிறானுங்க. அதே தான், ஆ இப்போ எல்லாம் கீழே இறங்கணுங்க. தம்பி வா 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 வா, அடி வாங்கிட்டியா? அடி வாங்கிட்டியா? அடி வாங்கிட்டியா? ஆ அடுத்த ஆள் அடுத்த ஆள் அடுத்த ஆள் வா. ஆ ஓகே ஓகே ஓகே, முடிச்சு விடு முடிச்சு முடி முடிச்சுடு. அப்படியே அவனுங்களாம் சலிச்சு விட்டுருணும் சலிச்சு. ஓகே கைஸ், இந்த வீடு அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கேமிங் வித் கேவிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பார்க்காம வீடியோ பார்த்துட்டு லைக் போடாதவங்க யாருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், வீடியோ பார்த்துட்டு லைக் போடணும் எல்லாருமே, அவ்வளோதான். ஓகே கைஸ், வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவிஎஸ் அப்படின்னும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ என்னடா டேய் அவ்வளோ பெரிய கேமிங் தமிழாவா நீ அப்படின்னு கேட்பீங்க.